ஹாய் காய்ஸ், இது நம்ம சேனல் அம்பி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம டே 6 பார்க்க போகிறோம். அண்ட் நேற்று வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம், அண்ட் நைட் வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்றனால மார்னிங் வந்து நல்லா தூங்கியாச்சு. அண்ட் சாட்டர்டே அப்படின்னா தம்பிக்கு வந்து எப்போவுமே கேஜிஸ்னால் லீவ் விட்டுருவாங்க. ஸோ அவரும் நானும் ஒரு 8:00 வரைக்கும் தூங்கிட்டோம். அண்ட் அப்புறம் தம்பி வந்து இன்னொரு 1/2 hour லேட்டாக தான் இருந்துச்சார். ஸோ அந்த கேப்பில் வந்து நான் கொஞ்சம் நேரம் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணேன். ரெகுலராக பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் ஒரு 15 minutes வந்து பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக நம்ம தண்ணி தான் வந்து இன்டேக் வந்து மார்னிங் ஹாட் வாட்டர் வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். இன் எனக்கு வந்து நான் கூல் ராகி கூல் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இதோடு வந்துட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிட்டேன். இன் இன்னைக்கு டேயில் வந்து நம்ம பாலுக்கு பதிலாக தயிர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்துட்டு தயிர் அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இன் சால்ட் லைட்டாக போட்டு கூல் வந்து வேறு எதுவும் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் மாவு அண்ட் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் லைட்டான சூடோடு தான் வந்து கூல் இருந்தது. என் ரொம்ப சூடாக வந்து நம்ம அடுப்பில் வச்சதும் வந்து தயிர் ஊற்றினோம் அப்படின்னா ஒரு மாதிரி திரள் திரளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஆறவும் நம்ம வந்து ஆட் பண்ணி விட்டாச்சு. அண்ட் அப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் தம்பி கூட விளாண்டுட்டு அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நான் அப்புறம் இதை வந்து சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு, ஆனால் லேட் ஆகிடுச்சு. நேற்று சாப்பிடும் போது மார்னிங் வந்துட்டு ஒரு 10:40 அந்த டைம் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு கூல் வந்து சாப்பிட்டேன். ஆக்சுவலி வந்து என்னோட ஒப்பீனியன் அண்ட் எனக்கு செட் ஆனது என்ன அப்படின்னா ராகி கூல் தான். ஸோ நான் இதோ இந்த டெய்லி வந்து மார்னிங் அண்ட் நைட்டு, ஸோ ரெண்டு நேரமும் வந்து ராகி கூல் எடுத்துகிட்டு நான் வந்து 98 இருந்துட்டு வந்துட்டு லாஸ் பண்ணேன். ஸோ வித்தின் வந்து எனக்கு 2 months வந்து நான் 85 kg வந்து வந்துட்டேன். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ராகி கூல் தான். ஸோ ஓவர் ஃபேட்டாக இருக்கையில் வந்து எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பேலன்ஸாக வந்து டயட் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், சடனாக வந்து வெயிட்டு குறைக்கிறோம் அப்படின்றப்போ வந்து ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ரொம்ப சடனாக எதுவுமே சாப்பிடாமல் ஃபுல்லாக வந்து எல்லா ஃபுட்டையும் கட் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் ஃபுட் சேஞ்ச் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னென்ன ஃபுட் வந்து நம்ம அதிகமாக கார்ப்ஸ் வந்து எடுத்துக்கிறோமோ ஸோ அதை வந்து கம்மி பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு லோ கேலரி ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கிட்டேன். பட் பசிக்க தான் செய்யும். பட் பசிக்கிறத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து வாட்டர் இன்டேக் தான். ஸோ எனக்கு வந்து அப்போது நியர் 100 இருக்கேன் அப்படின்றப்போ நான் வந்து 5 liters ஆஃப் வாட்டர் வந்து நான் இன்டேக் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன். அது வந்து அந்த இந்த டைம் தான் ஆக்சுவலி வந்துட்டு நான் வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த 98 இருக்கையில் இந்த நவம்பரில் தான். ஸோ நவம்பர் டு ஜான்வரிக்குள்ளே வந்துட்டு ஜான்வரி அந்த பொங்கல் வந்துட்டு ஜான்வரி 14, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நான் 85 kg வந்து ரீச் பண்ணேன். அவ்வளோ வெயிட்லேருந்து நம்ம வந்து குறைச்சி வந்த நம்ம இப்போ வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ டெய்லி வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஃபைனலி வந்து முடிச்சாச்சு. இன் நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டது வந்துட்டு ரெஸ்ட்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் வந்து தம்பி கூட விளாண்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு நம்ம லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பீட்ரூட் வந்து 2 பீட்ரூட் தான் இருந்தது. ஸோ அதை வந்து லைட்டாக நம்ம வதக்கும்ல, ஸோ வதக்கிட்டு அதோட வந்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றக்காக கடலைப்பருப்பு இருக்குல்ல, ஸோ அதை ஒரு 5 minutes 10 minutes முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டு அப்படின்னு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அப்படியே தாளிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் காரமாக வைக்கலாம், இது வந்து ஒரு காய் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், ஸோ கொஞ்சம் காரம் மிளகாய் பொடி போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட் நல்லா வதக்கிட்டேன். இன் இதோட வந்து இன்க்ரீடியன்ஸ் வேறு எதுவும் இல்லை, ஆயிலே வந்துட்டு கொஞ்சம் ஆனியன் அப்புறம் கடுகு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு தாளித்து அதை வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ தேவையான அளவு தண்ணி வந்துட்டு இதில் இப்போவே வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே காரத்துக்கு கொஞ்சம் நம்ம வீட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மிளகாய் பொடியை மட்டும் வந்து ஒரு 1/2 spoon வந்து ஆட் பண்ணேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பக்கம் வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வித்தின் ஒரு 15 minutes வந்து இது சூப்பராக வந்து குக் ஆயிடுச்சு. என் நான் வந்து வடை சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் ஓகே குக்கரில் வச்சுருவோம், ஏன்னா அந்த கடலைப்பருப்புலாம் வந்து நல்லா குக் ஆகணும் அப்படின்றனால ஒரு விசில் வந்து குக்கரில் வச்சேன். சூப்பராக வந்து ரெடி ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு பாதி வந்து ஆல்ரெடி 1 நாள் வந்து வச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஒரு பக்கம் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு தாளித்து குக் பண்ணி வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம பருப்பு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
பாரிப்போவை வந்து ஒரு பக்கம் குக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ரெண்டையும் வந்து தனித்தனியாக வந்து மேஷ் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நம்ம சாம்பார் மெத்தட்லே தான், பட் மிளகாப்பொடி புளி இதெல்லாம் இல்லாமல் சில்லி, க்ரீன் சில்லி, தக்காளி, அப்புறம் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி பருப்பில் வந்து போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டே வந்து திரும்ப லைட்டாக ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி ரெண்டும் சேர்ந்து ஈவனாக வந்து குக் ஆகிற மாதிரி வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். இந்த அதோடு வந்துட்டு கொஞ்சோன்னு லாஸ்ட்டாக அந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவோம்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ டெய்லி வந்துட்டு ஒரே மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம், சரி ஓகே இன்றைக்கி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் வந்து இது தான். இந்த அப்புறம் குக்கிங் ஒர்க் முடிஞ்சது, அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த அப்புறம் தம்பிக்கு சாப்பாடு விட்டுட்டு அப்புறம் நான் வந்து வறுக்கு ரைஸ் வச்சுட்டு நம்ம பண்ண எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இது வந்து நம்மளுக்கு தால் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, பட் அந்த காயும் போட்டு செஞ்சனால இன்னும் வந்து எனக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். ஸோ இது வந்து பருப்பு பார்த்திங்க அப்படின்னா பாசி பருப்பு கொஞ்சம், துவரம் பருப்பு கொஞ்சம், ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதோட வந்து பீட்ரூட் அண்ட் ஒரு எக் பாயில்டு எக், ஸோ இது மூணையும் வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நான் சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலி வந்து சாப்பிட முடியலை, ஏன்னா தால் வந்து நம்ம எப்போவுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ஃபுட் வந்து ரொம்ப சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ வரகரிசி பாதியை வந்து நான் வச்சுட்டேன். வச்சுட்டு அந்த காயை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக காய் அண்ட் எக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வரகு ரைஸ் வந்து நம்ம குக் பண்ணதை வந்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப ஓவராக சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுவே லிமிட்டடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எனக்கே வந்து ஃபீல் ஆகுது, இப்போ வந்து கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோலில் இந்த கிரேவிங் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாதிரி தோணுது. ஸோ ரொம்ப சாப்பிட்ணும் அந்த மைண்ட் செட்லாம் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு, நல்லாவே குறைஞ்சிருச்சு. அண்ட் இதை வந்து நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் நம்மளோட மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நானும் டெய்லி குறைக்கணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கும் வந்து மிஸ் ஆகிது அப்படி சொல்லிட்டு நம்மளை நம்மளே வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு நம்ம டிசைட் பண்ணிட்டோம், அதில் வந்து நம்ம வந்து நல்லா வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்மளை இருக்கணும். ஸோ நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம போட்ட வெயிட்டு தான், ஸோ நம்ம பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறின வெயிட்டு தான் இது. ஸோ அது வந்து குறைக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும், பட் வந்துட்டு குறைச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இருந்தே நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து இப்போ குறைக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு டெய்லி டெய்லி சின்ன சின்ன எஃபர்ட் போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஃபைன் அண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் காயப்போட வந்து வந்துட்டேன். என் தம்பி லஞ்ச் பேக் அப்புறம் பாய் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது, நானும் ட்ரெஸ்லாம் துவச்சி வச்சுட்டே ஒரு 2 மணிக்கே வேலைலாம் முடிஞ்சிடுச்சு, பட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து மழை அப்போ தான் வந்து ஸ்டாப் ஆச்சு. ஸோ ஒரு 4:30 மேலே தான் வந்து மழை வந்து ஸ்டாப் ஆச்சு. சரி ஓகே, அப்புறம் இருக்கே நம்ம மழை பெய்யாதப்போ காயப்படும், எப்படியும் திரும்ப மழை வந்து தூள தான் செய்யும், பட் நம்ம மழையில் நினையாமல் போய் காயப்போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போட்டுட்டு இருந்தேன். இந்த ஒரு மாதிரி ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் அது போக தம்பி கொஞ்சம் நேற்று லீவாஸ், அவர் கூட வந்து கொஞ்சம் நேரம் வந்து பலூன் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ டைம் வந்து நேற்று ரொம்ப பிஸியாக தான் வந்து போச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. நம்ம வந்து நம்மளை எங்கேஜாக வந்து வச்சுக்கிறோம், ஒரு ஒர்க் வந்து நம்ம பார்க்குறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம அடுத்தடுத்து இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றப்போ வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும், பட் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து கேலரி பேர்ன் ஆகுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழித்து தெரியும். இன்னும் வந்து அந்த ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், ரொம்ப வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்றப்போ நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோலில் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நல்ல லாஸ் வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒருத்தவங்களும் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய பாடி டைப்புக்கு எது செட் ஆகும் அண்ட் என்னோடய அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது, என்னோடய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ ஸோ அதை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதை நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எது சூட்டபிளாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இன் ஃபைன், அப்புறம் அப்படியே வந்து வாக்கிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து நேற்று வந்துட்டு கொஞ்சம் நேரம் நார்மல் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எயிட் ஷேப் வாக்கிங் வந்து பண்ணேன். ஸோ ஒரு
45 minutes வந்து நேற்று வாக்கிங் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் வாக்கிங்காவது வந்து பண்ணுங்கள். வாக்கிங் பண்ண அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து இந்த கேலரி வந்து பர்ன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி. இந்த அப்புறம் வந்துட்டு ஈவினிங்க்கு அப்புறம் ஒரு 7:00 நியர் இருக்கும், 6:40 அந்த டைம் இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு அப்புறம் நானும் தம்பி வந்து பனானா வந்து சாப்பிட்டோம். ஸோ செவ்வாழை பழம் இருக்குல்ல, அந்த பழம் வந்து இன்னும் 2 மீதம் இருந்தது. ஸோ நானும் தம்பி ஆளுக்கு ஒரு பனானா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சாப்பிட்டேன். இந்த பால் வந்து நான் நேற்று வந்து எடுத்துக்கல ஈவினிங்கு, இல்லை மார்னிங் வந்துட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னால ஓகே அப்படின்னு நம்ம தோணுச்சு. ஸோ ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து பால் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஈவினிங் பால் இருந்தது, பட் எனக்கு குடிக்கிற மைண்ட் இல்லை. ஸோ ஆஃப்டர்நூனே வந்துட்டு சாப்பாடு எடுக்காத மாதிரி இருந்தது, ரொம்ப சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ ஈவினிங் ஒரு பனானாவோட நம்ம இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நான் ஃபாலோ பண்ணலை, நார்மலான ஒரு டயட் தான். பட் வந்து நம்ம இன்டேக் வந்து எதுவாக இருந்தாலும் அந்த 7:00 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இன்னப்புறம் நானும் தம்பியும் வந்து காம்படிஷன் மாதிரி ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வேகம் வேகமாக வந்து நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். என் சாப்பிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் வந்து அவர் கூட விளாண்டுட்ருந்தேன். என் ஹோம்ஒர்க் வந்து நேற்று நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஃபங்க்ஷன் போனோம்ல ஃப்ரைடே அப்படின்றனால அன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து எழுதலை. ஸோ இன்றைக்கி வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிங்க டக்குன்னு ஹோம்ஒர்க் எழுதலாம்னு சொல்லிட்டு. அண்ட் அவருக்கு கொஞ்சோன்னு தான் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க, ஒரு 2 ஹோம்ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து சமத்தா வந்து எழுதி முடிச்சிட்டாரு. இந்த அவர் ஹோம்ஒர்க் முடிக்கவும் அப்புறம் நான் வந்து எல்லாேருக்கும் டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தம்பி கூட்டி விட்டுட்டு சீக்கிரம் படுத்தாச்சு. ஸோ லீவ் அப்படின்னாலும் வந்து இந்த தூங்குகிற டைமுக்கு வந்து ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு அவர் நானும் சீக்கிரமாக வந்து தூங்கிட்டோம். இன் மார்னிங் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து வெயிட் செக் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே அதாவது நேற்று வெயிட் வந்து 77.700 இருந்தோம். இன் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 150 லாஸ் ஆகி 77.550 வந்து வந்து ஆக்சுவலி இந்த வெயிட் வந்து நம்ம 2 வீக்ஸ் ஆயிடுச்சு வர்றதுக்கு. ஸோ கரெக்டாக வந்து தீபாவளி அன்னைக்கு மார்னிங் வந்து என்னோடய வெயிட் வந்து இது தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 2 வீக்ஸ் சண்டேக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இந்த வெயிட் வந்து. ரெண்டு நாள் சாப்பிட்டு 2 வாரம் நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ ரொம்ப மனசு வந்து ஒரு பக்கம் தோணுது. சரி இனிமேலாவது எந்த ஒரு சீட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ராப்பராக டயட் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இன் ஹோப் நீங்களும் வந்து சூப்பராக லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லாஸ் எவ்வளோங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.